வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஏதோ ஒரு படத்தில் தனுஷ் வந்து நயன்தாராவை பற்றி கேட்பார். ஆமாம், நீங்கள் எப்போ இப்படியே தான் இருப்பீங்களா? அதான் ஒருன்னு அப்படின். அதே போல் என்னுடைய இந்த ஆழமான சிந்தனைகள், மனித குலத்தின் பால் அக்கறை, இந்த நாட்டை எப்படியாவது ஒரு மில்லி மீட்டராவது முன்னுக்கு நகர்த்திட முடியாதா, இந்த தவிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து சொந்த வாழ்க்கையை பலி கொடுத்துட்டான் போல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மேட்ரு அது கிடையாது. இங்கே நாம் வந்து பயங்கரமான நக்கல் பிடிச்ச பார்ட்டி, என்ன நக்கல் பிடிச்ச பார்ட்டி, அது வந்து என்னடானா கவுண்டர் பார்ட்டி, எதிராளியை பொறுத்து தான் அதெல்லாம் வரும். வந்திருக்கு, நிறைய பிளாஸ்ட் ஆகிருக்கு. அது எப்படி ஒரு மனுஷன் வந்து உடனே இருக்க முடியும்? 24 மணி நேரம் முடியாது. சைக்காலஜி படி 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடு லைட்டாக சேஞ்ச் ஆகும், 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடியோடு மாறிடும். அதனால தான் ஸ்கூலில் வந்து இந்த பீரியட்ஸ் எல்லாம் கூட 45 மினிட்ஸ் தான் வச்சுருப்போம். அது பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சிரிக்கலாம், என்ன சிரிக்கலாம், விளையாடலாம், நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம வந்து பேசுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னுடைய நண்பர், நிறைய தடவை சொல்லியிருப்பேன், கட்சி காலத்தில் கிடைச்ச ஒரே நண்பர் அவர் தான். நாங்கள் வந்து நிறைய பேசுவோம், விளையாடுவோம், சிரிச்சுப்போம். அவர் வந்து லட்சக்கட்டார்னா ஊரில் இருக்கார். நாங்கள் வந்து சோத்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை சந்தித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு, தினத்தந்தியில் வேலைக்கு சேர்றோம், அதெல்லாம் அப்புறம் நடக்குது. 2007 நான் சொல்கிறது 2004 எல்லாம் பேசுவோம், சிரிப்போம், விளையாடுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீ 5 வண்டி வாங்குவ, அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன், 7 வயிற்றில் அடிப்பேன், ஆனால் நீ வந்து ஜோக் அடிப்ப, நாங்கள் வந்து ரசிக்கணுமா? அதெல்லாம் சும்மா, அது வந்து என்னடானா வந்து அவனுக்கும் ரிலாக்ஸேஷனை கொடுக்காது, எதிராளிக்கும் ரிலாக்ஸேஷனை கொடுக்காது. இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ சின்ன பசங்க வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம மேலே, இவர் ஏதோ ஒரு ஜிடி நாயுடு என்னமோ பண்ணுறாரு, அதுக்காக அவங்கள போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. அதில் ஒரு தம்பி வந்து வண்டி வச்சுருக்கான், அவசரத்துக்கு போகணும்னா வண்டியில் தான் போய் வரும். ஒரு நாள் 80 ரூபா கொடுத்தேன், எதுக்கு நம்மள பெட்ரோல், நீ என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வர, வண்டி வராதில்ல வச்சுக்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் நிறைய நக்கல் நையாண்டியெல்லாம் நடக்கும். நைட் டைமில் மாடியில் தான் எனக்கு ரூம், ஹாலில் அவர் டேபிளில் உட்காந்து பேப்பர் புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருப்பார். அது பக்கத்தில் தான் கண்ணாடி இருக்கு. நான் வந்து விதவிதமாக தலைவாரி பார்ப்பேன். என் அப்பா என்ன கேட்பார், எந்த திருவிடையால பார்க்கறதுக்குடா போகிற, என்னத்துக்கு இன்னத்துக்கு சோக் பண்ணினு அப்படின்னு. அதாவது நைட் டைமு வீட்டில் சாப்பிட்டுட்டு மாடி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னே தலைவாரி. அப்போ நான் சொல்லுவேன், கனவுல வருவோம்ல, இந்த முகம்தான் கனவுல வரும், அழகாக இருக்கணும்ல, அதுக்காக தான். அதே போல் எங்கள் பாட்டி, அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே தான் வந்து இந்த மாயா அப்படின்ற கேரக்டர் அறிமுகம், பேர் வேற. அது வந்து பொட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக வைக்கும், நம்ம புடங்குற புடங்களுக்கு சாப்பாடு வரும் மதியானத்தில். சாப்பாடு கொண்டு வர்ற பாட்டி வந்து எங்கள் பாட்டிக்கு போட்டு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஆஃபீஸில்
ஒரு முண்டச்சியை வச்சுனுங்கிறா அவங்க பேரை. எங்க பாட்டி வந்து, அடா பாவி வயசானவங்களெல்லாம் இது பண்ணா சீக்கிரம் கிளம்பிடுவடா, எல்லாம் தப்பு அப்படிங்குது. அதுக்கு நான் சொல்கிறேன், பாட்டி நீ கவலைப்படாத, அப்படி 32 இப்படி 16 பேலன்ஸ் ஆயிடும் ஒருட்டா, இதான் எங்கள் ரேஞ்சு. இப்படி இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வந்து பார்த்தானா வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அந்த எதிராளியினுடைய அந்த இது இருக்கு பாருங்க, சரித்திரம், அது வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களெல்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த நக்கல் பயங்கரமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்பர், இப்போ வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, மறுபடியும் நல்லா வந்தாங்க, எல்லாம் ஓகே. அம்மா செத்து போயிட்டு அடி இருக்கு வீட்டில், ஊரில் இருக்கிற பார்பர்லாம் லீவை போட்டு சாவுக்கு வந்திருக்கான். இந்த பக்கிங்க ஷட்டரை இறங்கிட்டு உள்ளே போய் சரிச்சிக்கிட்டு கிடக்கான். இந்த மாதிரி பிறவிகளெல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் இந்தியா, என்ன வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எவனாச்சும் செத்தான்னு வைங்களேன், அவனால் இந்த நாட்டுக்கு என்ன லாபம் பார்ப்பேன், அவ்வளோதான். அடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு நீதி நேர்மை நியாயம், தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் விசுவாசமாக இருந்திருக்கானா பார்ப்பேன். ஓகே என்ன அண்ணா, இந்த ஆன்மா சாந்தி அடைவதாக, அவ்வளோதான். சாவுக்கு போகிறது, டைம் பாஸ் பண்ணுறது, அதே போல் இந்த கல்யாணங்க, இதெல்லாம் வந்து பெரிய இம்சை. அதுதோ கடவுள் வந்து எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இந்த கலப்பு திருமணத்தை கொடுத்தாரு. எந்த பக்கமும் கூப்பிட மாட்டான், கூப்பிட்டாலும் பத்தி கொடுக்கும்போது நீ வந்துடாத அப்படிங்கிற டோன் இருக்கும் அவங்க. ரொம்ப நல்லது, மிச்சம் செலவு மிச்சம் கொய்யால ஓடும். இப்படி வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார், இடுக்கண் ஒருங்கால் நம்பிக்கிறார். இதை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார், என்ன வள்ளுவர்ன்ற கண்ணதாசன் கூட பாடி வச்சிருக்காரு, துன்பம் வருகையிலே சிரிங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும். இப்போ இந்த டிவியில் வந்து என்ன அநியாயமோ அக்கிரமமோ நடந்து இந்த பெண்கள் வந்து வாயில வைத்தியம் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, அப்போ மியூட் பண்ணிட்டு பாருங்க, சிரிக்கிற மாதிரியே இருக்கணும். சிரிப்புக்கும் அழுகைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப கம்மி. சிரிப்புங்கிறது உச்சத்துக்கு போனால் அழுகை ஆகிடும், கண்ணில் தண்ணி வரும். ஐயோயோ அவங்கிட்ட போன சிரிச்சு 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 கண்ணில் தண்ணி வந்துருக்குவா அப்படிம்போம். அதே போல தான் அழுகையும், அழுது 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 ஒரு கட்டத்தில் வந்து என்னடா ஆகுன்னா, இந்த உதவாத மேட்டருக்கா இப்படி அழுகிறோம் அப்படின்னு தோணி சிரிப்பு வந்துடும். இப்போ சிவாஜி சார் வந்து இதை பண்ணுவார் சினிமாவில், அதை வந்து நக்கல் அடிப்பானுங்க ஓவர் ஆக்ஷனுன்ட்டு. கொய்யால அது வந்து ஹியூமன் பிஹேவியர், அது எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறானுங்களோ. என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கு நடிக்க தெரியும், அது அதிகமாக குறைவாங்கிறது வேற கதை. உங்களுக்கு நடிக்கவே தெரியாது என் கொய்யால. சரி, அது ஒரு பக்கம். இந்த சரி ஜெகனும் சரியில்லை, இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சுத்தூர்லேருந்து முருகேசன்.